வணக்கம் ஐயா, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஐயா நம்ம கூட இருக்காங்க, நம்ம கேக்குற கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நல்லா விளக்கி பதில் கொடுப்பாங்க. இது ஒரு நல்ல ரேர் சான்ஸ், எப்பவுமே இது கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால இந்த சமயத்தை நீங்க யூஸ் பண்ணிட்டு வரக்கூடிய கேள்விகள் நீங்க நேரில் கேட்கலாம், வீடியோ ஆன் பண்ணி கேட்கலாம், இல்லை ஆடியோ மாத்திரம் கேட்கலாம், இல்லை வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி கேட்கலாம், இல்லை இங்கே சாட்ல போட்டும் கேட்கலாம். அல்டிமேட்டா வேண்டியது ஐயாட்ட நம்ம கேள்வி கேட்க வேண்டியது, கேட்டனா பதில் வரும். ஸோ திருங்கிறவரு இப்போ ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்கள அன்மியூட் பண்றேன். திரு அவர்களே, நீங்க பேர் இங்க ஃபுல்லு இல்லை, நீங்க வரும்போது பேர் ஃபுல்லா சொல்லி எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொன்னீங்கனாலும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரெக்கார்டிங் அன்மியூட் பண்ணியிருக்கேன், பேசலாம். ஓகே ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா, எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? நான் தென்காசியில இருந்து பேசுறேன் ஐயா. சரி, முழு பேர்? என் பேரு எஸ் திருமலை கண்ணன். என் பேரு திருமலை கண்ணனா? ஆமா ஐயா. சரி சரி ஐயா, எனக்கு நான் உங்க ஞான முகாம்ல எல்லாம் வந்து கலந்துகிட்டு இருந்திருக்கேன் ஐயா. நானு சரி சரி, எனக்கு இந்த பெருசா இந்த ஆன்மீகத்துல எல்லாம் ரொம்ப எனக்கு ஆழமான புரிதல்கள் அப்படிலாம் எதுவுமே எனக்கு இருந்தது கிடையாது. சரி, நீங்க சொன்ன மாதிரி இந்த துன்பங்கள் வரும்போதுதான் ஒருத்தனை புத்தனாக்கும் அப்படிங்கிற மாதிரி, எனக்கு ரொம்ப கஷ்டங்கள் வரும்போதுதான் எனக்கு ஹீலர் பாஸ்கர் சார் மூலமா தான் நான் உங்க இது கிடைச்சு நான் உங்க ஞான முகாம்க்குலாம் வந்தேன் ஐயா. சரி, அப்போ உங்களுடைய அந்த அகம்புறம் சிந்தனையும் சிந்திப்பும் மட்டும்தான் எனக்கு, ரெண்டு மட்டும்தான் எடுத்துக்குவேன். ஏன்னா அதுக்குள் அதுக்கப்புறமா ரொம்ப போனோம்னா நமக்கு குழப்பமோ அப்படின்ட்டு பெருசா அதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன் நானு. எனக்கு சில நேரங்கள் கஷ்டம் வரும்போதெல்லாம் அந்த உங்க புரிதல்லாம் எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது. ஆனா எனக்கு என்னமோ அது வந்து ஃபுல்ஃபில்லா இருக்கிற மாதிரியே தெரியலையா, ஒரு சில நேரங்கள்ல அது வந்து எனக்கு கை கொடுக்கவே மாட்டேங்குது. அதுதான் அது என்ன, எனக்கு ஒரு இன்னும் ஆழமான புரிதல் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது. சரி, அதான் ஐயாட்ட கேட்போம் அப்படின்ட்டு கேக்குறேன். இல்லை, அதாவது நாங்கள் எதையோ ஒன்றும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டோராக வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களை நல்ல முறையில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதாவது செயல்படலான்னு நினச்சோன்னு சொன்னால், அந்த மாதிரி நம்ம எதையோ ஒன்று வச்சு ஸ்டாக் வைக்கிற மாதிரி மேட்ரு கிடையாதுங்க. இங்கே என்னன்னு சொல்லி சொன்னால், எந்த ஸ்டாக்குமே இல்லாமல் முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதாக கீழே போட்டுறணும், அவ்வளோதான். முடிஞ்சதாக கீழே போட்டுட்டு நீங்கள் வெறும் கையோடு தான் நீங்கள் செயலில் இறங்கணும். நீங்கள் நிறைய கையில் என்னதெல்லாமோ ஆயுதங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் சேரில் இறங்கினீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு தான் சுமையாக இருக்கும், உங்களை தலை உங்களை கட்டி போட்டுற மாதிரி ஆயிரும். அதனால நீங்கள் வந்து எப்பவுமே வந்து ஒவ்வொரு கணந்தோறும் அனுபவம் இருந்துக்கிட்டே இருக்கு, ஏதாவது ஒரு அனுபவம் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. இப்போ இந்த வினாடி கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு அனுபவம் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும், மனசளவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு அனுபவம் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அந்த அனுபவங்கள் வந்து என்னென்னு சொன்னால் உள்ள ஸ்டோர் ஆயிடக்கூடாது. எல்லா அனுபவத்தையும் நீங்க கீழே விட்டுட்டீங்கன்னு சொன்னா நீங்க வந்து ஒன்றும் தெரியாத நபரா ஒரு குழந்தையா தான் நீங்க வந்து புது செயல்களை ஈடுபடணும். அப்போ இது வந்து சைக்கலாஜிக்கலா, அதுக்காக பிசிக்கலா ஒன்றும் தெரியாம விரும்பாம நீங்க செயல்படணும்னு அர்த்தம் இல்லை. சைக்கலாஜிக்கலா வந்து நீங்க வந்து உங்க ஒரு குழந்தை தன்மையோட தான் இருக்கணும் ஒழிய, நீங்க எதையோ ஒன்று ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டவங்க மாதிரியோ இது தெரிஞ்சுக்கிட்டேன் அது தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, ஞானின்னு சொன்னாலே நிறைய விஷயங்களை தெரிஞ்சு அதை அப்படியே ஸ்டாக்கா பிடிச்சு வச்சிருப்பாருங்கிற மாதிரி தான் ஒரு எண்ணம் கூட இருக்கு. உண்மையிலே எதையுமே பிடிச்சு வைக்காத நிலைக்கு தரதான் ஞானம். அதனால நீங்க சைக்கலாஜிக்கலா உங்களை கம்ப்ளீட்டா ஒரு திறந்த புத்தகம் மாதிரி உங்களை கீழே போட்டுறணும். நீங்க ஒரு எம்டி ஹேண்டடா தான் நீங்க செயல்ல இறங்கணும். செயல்ல நீங்க ஒரு முறைப்படி இறங்குங்க, என்ன செய்யணுமோ அதை முறைப்படி செய்யுங்க. நீங்க சைக்கலாஜிக்கலா உங்களை மெயின்டைன் பண்ணாதுங்க. உங்களை இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்களை ஒரு நல்ல நிலையில வச்சுக்கிடணுங்கிற எந்த முயற்சியும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. உங்களை நீங்க கம்ப்ளீட்டா கீழே போட்டுறணும். அதனாலதான் சரணாகதிங்கிற வார்த்தையை சொல்றாங்க, சப்மிஷன் சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, உங்களை நீங்க தூக்கி பிடிக்கிறதுக்கு அங்கே ஒண்ணுமே இருக்கக்கூடாது. அந்த நிலையில நீங்க வந்து ஒரு வாழ்க்கையோட வாழ்க்கையா நீங்க அப்படியே கரைஞ்சு போயிடுறீங்க, அவ்வளோ. அதுதான் எனக்கு என்னன்னா, இந்த விடுறதுக்கே மனசுல என்ன தோணுதுன்னா, விடுறதுக்கே பயமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ நம்ம நீங்க விடுறதுதான் ஞானம் அப்படிங்கிறீங்க, ஆனா எனக்கு விடுறதுக்கு தான் வந்து விட்டுட்டோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ, நமக்கு அந்த இயல்பே என்னோட இயல்பே அப்படிதான் இருக்குது. என்னன்னா
ஒரு பயமான உணர்வு, ஒரு நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய போறோம் அந்த மாதிரி இப்ப நீங்க சொல்றீங்க. அதாவது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு எம்டியா இருங்க அப்படிங்கிறீங்க. அதை விடுறதுக்கே எனக்கு வந்து பயமா இருக்கிற மாதிரியே இருக்குது. அதான் எனக்கு ஏன்னு தெரியல. எனக்கு வந்து இல்ல, நீங்க விடுறது நீங்க விட வேண்டிய அவசியமே இல்ல, அதுவே போயிட்டு தானே இருக்கு. நீங்க போயிட்டு இருக்கிறத பிடிச்சு வைக்காம இருந்தா போதும். நீங்க அதுவா போறத நீங்க விழுந்து விழுந்து பிடிச்சு அது உங்களோட போயிடக்கூடாதுன்னு சொல்லி பிடிச்சு வச்சாதான் பிடிச்சு வைக்க முடியுமோ ஒழிய, இல்லைன்னா அதுவா போயிட்டு இருக்கு. நீங்க விடணும்னு அவசியமே இல்லை. நம்ம பேருக்கு நீங்க விடுங்கன்னு சொல்றோமோ ஒழிய, அது விடுறது நீங்க ஏதோ நீங்க உங்கள்கிட்ட இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து வெளியே தூக்கி போடணுங்கிற அர்த்தம் இல்லை. அதுதான் உங்களுக்கு போயிட்டே இருக்க. உங்களுக்கு போயிட்டு இருக்கிறதுல நீங்க பிடிச்சு வச்சுக்கிட்டு ஒன்னா போய் மெயின்டைன் பண்றதுக்கு முயற்சி பண்ணாதுங்க. அதுவா போயிட்டு இருக்கு, அதுவா போறத நீங்க தடை பண்ணாதுங்க. தடை பண்ற வேலையை மட்டும் விட்டுருங்க. அப்ப என்னோட இயல்பு அப்படி போய்கிட்டே இருக்கிறதால மாறிடுமாயா? எப்படி அது நம்ம இயல்பு நம்ம மாத்தணும்னு அவசியம் கிடையாது. நீங்க உங்க மனசை பொறுத்த அளவுல நீங்க எந்த ஸ்டாண்டுமே வைக்க வேண்டாம். நீங்க இப்படி மாறணும், அப்படி இருக்கணும், இப்படி ஆயிடக்கூடாது, அப்படி இருக்கணுமேன்னு சொல்லி உங்களுக்குன்னு சொல்லி ஒரு இயல்பு ஒரு நிலை எதையுமே பிடிச்சு வைக்க கூடாது. ஒரு ஒரு எய்மே இருக்கக்கூடாது, லட்சியமே இருக்கக்கூடாது. லட்சியங்கள்லாம் வச்சுக்கிட்டதெல்லாம் வெளியே வச்சுக்கிடுங்க. நீங்க வெளியே வந்து நீங்க நல்லா வசதியா வாழணும்னு வச்சுக்கிடுங்க, நிறைய வருமானம் வரணும்னு நினைங்க, தொழில் பண்ணணும்னு நினைங்க. அந்த இதுகள்லாம் நீங்க செயலுக்காக நீங்க எந்த இலக்கும் வச்சுக்கிடுங்க. உங்களுக்குன்னு சொல்லி ஒரு இலக்கு இருக்கக்கூடாது. உங்களை நீங்க கம்ப்ளீட்டா கீழே போட்டுக்கிட்டு நீங்க கம்ப்ளீட்டா கீழே போட்டுறணும். உங்களை வந்து தூக்கி சமைக்கவே கூடாது. உங்களை தூக்கி சமக்க சமக்க அதுதான் பிரச்சனைங்கிறதே அதுதான். உங்களை தூக்கி சமக்கிறதான் பிரச்சனையோடைய உலகத்தை தூக்கி சமக்கிறது பிரச்சனை கிடையாது. உங்களை தூக்கி சமக்காதுங்க, உங்களை கீழே இறக்கி வச்சிருங்க. இப்ப இன்னொன்னு என்னன்னா, இப்ப ஒரு ஒரு பண்றோம் அப்படின்னா இப்ப நமக்கு ஒரு பயம் வருது அப்படின்னா அந்த பயத்தை நம்ம வந்து நினைக்காம நம்ம செயல மட்டும் இது பண்ற மாதிரி அப்படித்தானயா? அப்படிதான், அப்படிதான். அந்த பயம் கூட உங்களுக்கு உதவிதான் பண்ணும். இப்ப நீங்க இப்போ கொஞ்சம் பயப்பட்டாதானே கொஞ்சம் ஓரளவு எச்சரிக்கையா சில வேற வேலைகளை பண்ணுவீங்க. இப்போ நீங்க கார் எடுத்துட்டு நீங்க போறீங்கன்னு சொன்னா எங்கேயாவது இடத்துல ஹிட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சின்ன பயம் இருந்தா தானே நீங்க கேர்ஃபுல்லா ஓட்டுவீங்க. ஒண்ணு ஆகாது, எல்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லி நீங்க பாட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா எங்க இடத்துல ஹிட் ஆயிரும். அதனால பயங்கிறது உங்களை ரெகுலேட் பண்றதுக்காக வச்சுக்கிடுங்க. பயம் வரத்தான் செய்யும், அது ரெகுலேட் பண்ற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு, அதை கொடுத்துருங்க. அதான் இந்த இந்த இடத்துலதான் எனக்கு என்னன்னா, இப்ப நீங்க சொல்றீங்க அந்த பயம்னு வரும்போது இப்ப எனக்கு வந்து இந்த நீங்க சொல்ற மாதிரி உடம்புல ஒரு வேதி மாற்றங்கள் நடக்குது. அதனாலதான் அது உங்களுக்கு தெரியறதாலதான் நீங்க அதை வந்து பயம்னு நீங்க உணர்றீங்க அப்படிலாம் சொல்றீங்க. அந்த பயம் எனக்கு அப்படி வரும் பொழுது அத உடம்புல வச்சுக்கிட்டு அதை நினைச்சுக்கிட்டு அந்த செயலை என்னால செய்ய முடிய மாட்டேங்குது. அது வந்து போகட்டும் அப்படிங்கிற நீங்க அதையும் நீங்க என்ன சொல்றீங்க, போகட்டும்னு கூட நினைக்காதீங்க, அதுவா போயிரும் அப்படிங்கிறீங்க. அத உடம்புக்குள்ளயும் மனசுக்குள்ளயும் வச்சுக்கிட்டு அதை வெளியில புறத்துல வந்து பண்ண முடியாத ஒரு நிலை இருக்குது. அது அது எப்படி எனக்கு சொல்றது, அதை புரிஞ்சுக்கிறது எனக்கு தெரியலையே. அது வந்து இல்ல, இப்போ பயத்தை வந்து பயம் போயிடணும்னு நினைக்கிறதுனாலதான் என்னன்னு சொன்னா அது கொஞ்சம் பலம் அதிகமாயிருது. நீங்க பயத்தை நீங்க மனப்பூர்வமா ஏற்றது, பயம் வந்து கடைசி வரைக்கும் உங்களோட போகாம இருக்கத்தான் போகுதுன்னு வச்சுக்கிடுங்களேன். அந்த மாதிரி கூட முடிவு பண்ணிக்கிடுங்க. அந்த பயம் உங்களோட போகவே போகாது, கடைசி வரைக்கும் இந்த பயம் இருக்கத்தான் செய்யும்ன மாதிரி முடிவு பண்ணீங்கன்னா அந்த பயத்துக்கு பலமே குறைஞ்சு போயிடும். நீங்க அதுக்கு எதிர்ப்பு பண்ண பண்ணதான் அதுக்கு பலம் அதிகமா வருது. அதனால நீங்க அதை மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க. உங்களுக்கு வரக்கூடிய உணர்வுகள் எல்லாத்தையும் மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க. ஏற்றுக்கிட்டீங்கன்னாலே அது பலம் குறைஞ்சிடும். இப்ப நம்ம ஒரு செயல் செய்ய போறோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு எதிரான ஒரு உணர்வு வருதுன்னா அதுக்கு நம்ம ஒவ்வொன்றுக்கும் முடிவு எடுத்துக்கணும். இது இருக்கட்டும் நமக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கட்டும், இதனால நமக்கு ஒண்ணும் ஆக போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி அப்படித்தானே? அது ஒரே ஒரே ஸ்ட்ரோக்ல முடிச்சுக்கிட்டதுனா எது வேணாலும் இருந்துட்டு போட்டினு ஒரே ஸ்ட்ரோக்ல முடிச்சுட்டு உங்க கவனம் வந்து இது இந்த பக்கம் திரும்பிட்டு பயத்தை பத்தியே நீங்க எவால்வேட் பண்ணி இதை கணக்கு போட்டு எவ்வளவு பயம் வந்திருக்கு, நேற்று வந்த மாதிரி வந்திருக்கா, இன்னைக்கு கொஞ்சம் வேற மாதிரி வந்திருக்கான்னு எல்லாம் நீங்க இந்த பக்கமே திரும்ப வேண்டாம். சரி, அது பயம் வருது, நம்ம இயல்பு படி பயம் வந்துகிட்டு இருக்கு, வந்துட்டு போட்டோன்னு சொல்லி விட்டுட்டு நாம செய்ய வேண்டியது என்னங்கிறதுல உங்க கவனத்தை செலுத்த, நீங்க என்ன செய்யணுமோ அதுல கவனத்தை செலுத்த, இதை எப்படி செய்யணும், எப்படி செஞ்சா சக்சஸ்ஃபுல் ஆகும்ங்கிறத பாருங்க. அதுக்கு இந்த பயம் இல்லாம செஞ்சாதான் சக்சஸ் ஆகும்னு சொல்லி அப்படி திருப்பிடாதுங்க. அது அந்த சூழ்நிலைகளை மட்டும் ஆலோசனைக்கு எடுத்துக்கிடுங்க. உங்களுடைய சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை மறுத்த அளவுல அதை கம்ப்ளீட்டா அது எப்படி இருந்தாலும் ஓகேன்ட்டு நீங்க அதை கீழே போட்டுருங்க. சரி சரி, ஓகே ஓகே, ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றியா. சரியா சரியா, ஓகே, நன்றி திருமலை கண்ணன் அவர்களே. நெக்ஸ்ட் மேட்டூர் சங்கர் அவங்க ஐயாவோட பேச பண்றாங்க, அன்மியூட் பண்றேன். முடிஞ்சா மேட்டூர் சங்கர் நீங்க வந்து வீடியோ ஆன் பண்ணுங்க.
ஐயா வணக்கம் ஐயா. ஆ வணக்கம் ஐயா. ஐயா ஒரு சின்ன கேள்விங்க, இப்ப நமக்கு இந்த அன்பு, அது எதிர்பார்த்த அன்பு எதிர்பாராத அன்பு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆழ்நிலை அன்பு பேரன்பு இந்த ஒன்னஸ், இதுக்கு உண்டான இந்த விளக்கங்களை கொஞ்சம் அந்த வேறுபாடுகளை கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. தேவையான விஷயமா இருந்தா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிட்டுனா பரவாயில்ல, நாம தான் கண்டுபிடிச்சு இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம், இது எங்க கூடுது எங்க குறையுதுன்னு சொல்லி நாம ஆராய்ச்சி பண்ணுவோம். அதாவது இந்த ஆழ்நிலை அன்புன்ற வரும்போது வந்து அந்த ஒன்னஸ் வந்து நமக்கு வந்து ஆக்சுவலா வந்து நமக்கு வெளிப்படும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இது அதுல நம்ம இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. அதுக்காக அது அதை பத்தி சரி என்னன்றதுக்காக கேட்டீங்க. இல்ல அது வந்து அனுஷ்டான ஆன்மீகம்ங்கிறதே வந்து ஒரு ஆரம்ப காலத்து நூலது அந்த காலத்துல. இது கவலையில இருந்து தீர்வு, அதுல வந்து கவலையில அனைத்திருந்து தீர்வுல வரும். ஆமா, அது கடைசி சாப்டர் லாஸ்ட் சாப்டர் பாத்தீங்கன்னா நமக்கு அதான் வரும் ஆக்சுவலா. சரி சரி, அதனால சரி அதை பத்தி ஒரு இது தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றத. அதெல்லாம் வந்து டெக்னிக்கலா உள்ள ஆஸ்பெக்ட், அது நமக்கு நம்ம ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ல அதெல்லாம் வரணும் அவசியம் இல்லை. சரி, மொத்தத்துல வந்து நீங்க சுதந்திரமா அவங்கள ஃப்ரீயா விடுறதுக்கு கற்றுக்கிடுங்க, அவ்வளவுதான். சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் வந்து ஃப்ரீயா ஃப்ளோ ஆகுற மாதிரி பாத்துக்கிடுங்க. டெக்னிக்கலா ரொம்ப பாத்துக்கிட்டு இருக்கோம்னா அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கலாம், ஏதாவது ஒண்ணு பேர சொல்லலாம், இது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம டெஃபினேஷன் கொடுக்கலாம். பட் இருந்தாலும் அது வந்து நமக்கு ஒரு டிஸ்டன்ட் மேட்டரா தான் இருக்கும். டைரக்ட் மேட்டருங்கிறது நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம என்ன பண்றோமோ அதுதான் நமக்கு டைரக்ட் மேட்டர். டைரக்ட் மேட்டர்ல நம்ம எப்படி இது பண்றோம்னு சொல்லி சொன்னா, செயல்களோட நம்ம இருக்கிறோம், நம்மளை ஃப்ரீயா விட்டுறோம் அவ்வளவுதான். நம்மளை ஃப்ரீயா விடும் பொழுது செயலோட நம்ம லிங்க் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கு. நாமளே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்தோம்னா செயலோட லிங்க் ஆக மாட்டோம், இல்லைன்னா செயலோட செயலா நம்ம பொருந்தி போயிடும், ஈஸியா பொருந்திடும். அதனால செயலோட பொருந்துறது தான் உண்மையான அன்புன்னு எடுத்துக்கிறேன். சரி சரி ஐயா, அப்புறம் ஒரு ஜென்ரல் கேள்விங்க. இப்ப ஆரம்ப காலகட்டங்கள பாத்தீங்கன்னா வந்து இப்ப நமக்கு வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு கீதையில வந்து நமக்கு ஆரம்பத்துல ஒரு கட்டங்களை ஒரு சில விஷயம் சொன்னாரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது எளிமைப்படுத்தப்பட்டு புத்தர் மூலமா வந்து அது வந்து இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ரீச் ஆகிற அளவுக்கு போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அதனுடைய ஒரு புதிய பரிமாணமா வந்து இப்ப ஜேகே மூலமா வந்து அடுத்த ஒரு ஒரு ரெவல்யூஷன் மாதிரி அது வந்தது. ஆக்சுவலா இப்ப பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்க மூலமா வந்து இது அடுத்து இன்னுமே வந்து ஒரு எளிமைப்படுத்தப்பட்டு இன்னும் கொஞ்சம் வந்துருச்சுங்க. இது வந்து அந்த காலங்கள் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப வந்து அப்பப்ப மாறிட்டு வருதே இருக்குது. இது இந்த மாதிரி இன்னும் அடுத்த வரும் காலங்களில வந்து இது இன்னுமே மேலும் வந்து எளிமைப்படுத்தப்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குது அவங்க? நிச்சயமா இருக்கும். ஏன்னா எப்படினாலுமே இப்ப நம்ம எதுவுமே கூட ஏதோ ஒரு உரைநிலைக்கு போயிட்டுதுன்னு சொன்னா பழையபடி அதை லிக்விடேட் பண்றதுக்கு இன்னொரு அடுத்த கான்செப்ட் ஏதாவது வரத்தான் செய்யும். அதனால அது காலத்துக்கு காலம் ப்ராக்டிக்கலான ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனுங்கும் பொழுது ஒரு தியரிங்கிறது வேற, ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனுங்கிறது வேற. ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ல ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் எல்லாத்தையும் ஓவர்லுக் பண்ற மாதிரி ஏதாவது புது அணுகுமுறை வரத்தான் செய்யும். வந்தா நல்லது. நம்ம வந்து மொத்தத்துல வந்து நம்ம இப்ப நம்ம சொல்றது சொன்ன உடனே எல்லாருக்குமே புரிய மாட்டேங்குது இல்லையா? சிலவங்களுக்கு சிலவங்களுக்கு ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இருந்தாதான் புரியுது. இன்னும் அடுத்த இதோட அடுத்த காலகட்டத்துல இதோடையும் எளிமையா அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்றதுக்குள்ள டாக்டிக்கல் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லது நல்லது ஐயா. அப்புறம் இன்னொரு இதுங்க, இந்த சினிமாவிலாம் பாத்தீங்கன்னா இந்த புது படம் வர்றதுக்கு வந்து எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருக்கிற மாதிரி உங்களுடைய புத்தகங்களுக்கு வந்து நாங்க அவ்வளவு ஆவலா காத்திருப்போம். இப்ப அடுத்தது என்ன புத்தகம் எழுதிட்டு இருக்கீங்களா, இல்ல ஏதாவது வர்ற மாதிரி இருக்குதா? அதாவது இப்ப நம்ம வந்து மெயின் கான்செப்ட்ல நம்ம எல்லாம் சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு. ஆமாங்க. அடுத்தாப்புல இப்ப வந்து சில ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தருக்கு ஒருத்தர், இப்ப நம்ம வந்து கணவன் மனைவி அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் ஏதாவது சொல்லலாமாங்கிற மாதிரி ஒரு 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 டாபிக்ல அதை பத்தி சிந்திக்கலாமாங்கிற மாதிரி ஐடியா பண்ணிட்டு இருக்கிறேன். சீக்கிரம் அது சம்பந்தமான நூல்களும் வர்றதுக்கு. ஓகே, ஆவலுடைய எதிர்பார்க்கறீங்க. நன்றிங்க. சரியா, நன்றி மேட்டர் சங்கர் அவர்களே. நெக்ஸ்ட் சௌந்தரராஜன் பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்றேன். சௌந்தரராஜன் கொஞ்சம் நீங்க பேசல, லைட் இருந்தா பெட்டரா இருக்கும், கொஞ்சம் டார்க்கா இருக்கு, லைட் பின்னாடி இருக்கு. வாங்க சௌந்தரராஜன் பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ஐயா, நல்லா இருக்கும். ஐயா வேடம் தாங்களே, சவுந்து பேசுறேங்க ஐயா. ஐயா கொஷன் உடனே முகம் தெரிய மாட்டேங்குது. இல்லைங்க ஐயா, பின்னாடி உங்க போஸ்டுக்காக நீங்க தெரிஞ்சா போதுன்றதுக்காக நான் என் வெளிச்சத்துக்கு வச்சிருக்கேங்க ஐயா. அப்படியா? சரி சரி, ஏத்துக்கலாங்க ஐயா. சரி சரி சரி.
ஐயா, அப்ப உங்களை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க ஐயா, ஞானத்துக்கு முன்னு ஞானத்துக்கு பின்னு. இல்லாத நம்ம இதுல சொல்லிட்டோம்ல, நம்ம சுயசரிதை நீட்டு எழுதிருக்கோம்ல, பகவத் பயணம் நீட்டு போட்டிருக்கோம், அதுல எல்லாத்தையும் எப்படி சொல்லிட்டோம். முன்னாலேயோ பின்னாலேயோ ஏதாவது குறிப்பிட்ட ஆஸ்பெக்ட கேட்டீங்கன்னா அது சொல்றதுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா ஜெனரலா சொல்லும் பொழுது அது எதை சொல்றது எதை விடுறதுங்கிறது எல்லாம் வருது. அதனால நீங்க இந்த புக்கை படிங்கன்னு சொல்லி சிம்பிளா சொல்றதுதான் ஈஸியா இருக்கு. ஆமா ஆமா ஆமாங்க ஆமாங்க. ஏய், ஜெனரலா உங்களோட மனநிலை தாங்க ஐயா, மனநிலை தெளிவா சொல்றீங்கய்யா. இப்ப அந்த முன்னாடி வந்து அது 40 வருஷம் கஷ்டம்னு சொல்லியது எல்லாம் டிப்தான் அந்த ஞான பாதையில மட்டுமே உங்களோட டிராவலிங் வந்து அழகா இருந்திருக்குங்கய்யா. அந்த புக்ஸ் நானும் இப்ப படிச்சுட்டு, இப்ப நானும் அதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஷேரிங் வந்து ஐயோட புக்ஸ் படிச்சு ஐயா சவுந்தர்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல வச்சுட்டு ஏகப்பட்ட புக்ஸ் வந்து நான் எல்லாமே போட்டேங்க ஐயா. இன்ன வரைக்கும் படிச்சு எழுதுன புக் எல்லாத்தையும் போட்டேன், அதை படிச்சு படிச்சு. ஆனா நீங்க சொன்ன ஒரு சின்ன விஷயம் மட்டும் இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ண முடியல. பொறுமையா படிச்சு போடுங்கன்னு இப்ப எப்படி நான் கட கடன்னு பேசுறேன்னா அதே ஃபுளோலதான் அந்த புக்கை வந்து படிச்சு போட்டிருக்கிறேன். அதாவது படிச்சு யூடியூப்ல வந்து யாராவது ஆடியோனா அது இது சும்மா ஷேரிங் காங்க ஐயா. இந்த புக்கு மட்டும் இல்லைங்க, அப்ப நம்ம ஐயா விஷயத்த பத்தி எல்லாமே வந்து தெளிவா தெரிஞ்சு புரிஞ்சதோட இப்ப அதனோட இம்பாக்ட் என்னன்னா, இப்ப எனக்கே 1410 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க ஐயா. ஒரு 1400 ஆடியோ புக்ஸ் வந்து நம்ம போட்டு வச்சிருக்கேங்க சைக்காலஜி சம்பந்தமா. ஏன்னா உங்க புக்ஸ் எல்லாமே நான் படிச்சு 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 போது மைண்ட்ல எல்லாம் ஃபீடிங் ஆயி திரும்பி 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 கேட்டானது. இதுக்கப்புறம் லைஃப்ல என்னடா ஒண்ணுமே இல்லையேன்னு சொல்லிட்டு பண்றப்ப இருக்கிற சைக்காலஜி புக் எல்லாமே வேர்ல்டு ஃபேமஸ் ஆன புக்ஸ் எல்லாமே போட்டேங்கய்யா. இப்ப எனக்கு ஒன்னும் கொஸ்டின் எல்லாம் டெய்லி நானும் பாத்துட்டு இருக்கேன், டெய்லி கொஸ்டின் இல்ல எதுவுமே இல்ல. சரி ஐயாட்ட நம்ம அனுபவங்களை ஷேர் பண்ணணும்னு சொல்ற மாதிரி இருக்கதால நானும் இப்ப ஒரு 10 பாயிண்ட் வச்சுட்டு எழுதி வச்சுட்டு தாங்க உங்கள்ட்ட பேசணும் ஆசைப்பட்டேன். ஏன்னா இது ஜஸ்ட் ஃபார் ஷேரிங் தான். யாருக்காவது அந்த ஆடியோ புக் வேணும்னா அது பாத்து சொல்லுங்கய்யா. இல்லைன்னா வந்து அது ஏன்னா திரும்பி வந்து யாருக்காவது பர்சனலா சஜஷன்னா திரும்பி கூட நான் ஸ்லோ பண்ணி அது படிச்சு அது திரும்பி வந்து நம்ம ஏன்னா என்னோட கான்ட்ரிபியூஷன் எப்படியாவது நான் பண்ணணும்னு பாக்குறேங்க ஐயா ஐயா விஷயத்துல. ஆனா அது ஜெய்வண்ணா சரவணன் எல்லாரும் எடுத்துக்கிட்டதால ஒரு 30 வருஷம் பிரேக் பண்றேன். எல்லாரும் எங்களா பேசி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு நான் ஐயா ஏஜ்ல ஒரு ஏஜ் டைமிங் இருக்கு. இப்ப 38ங்க, இந்த ஏஜ் வர்றப்ப நம்ம பாத்துக்கலாம் சொல்ற மாதிரியான டைம் சார்ட் எடுத்து நான் என்னோட லைஃப் வந்து ரொம்ப ஸ்லோ பண்ணிக்கணும். ஏன்னா ஐயா மாதிரி ஐயா இருக்கிறப்ப ஐயா மட்டும்தான் இருக்கணும். ஐயா சரவணன் ஜீவானா மத்தவங்க பெரியவங்க இருக்கிறப்ப நம்ம எனக்கு இருக்குது டைம், எனக்கு லைஃப் ஸ்டைல் இன்னும் இருக்கு. அப்ப அது த்ரோ பண்றப்ப பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா. சரி அதாங்க சிம்பிளா நீங்க வந்து சொல்றது எல்லாமே ஓகே தான் ஐயா. அப்ப நான் எதுவும் ஒன்னும் சொல்றதுக்குன்னு சொன்னா சொல்லலாங்கய்யா. இப்ப நம்ம குரூப்ஸ் இப்ப இருக்கிறாங்க இல்லைங்கய்யா, இப்ப எல்லாமே ஞானத்தை கடந்து அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஆளுங்கள்ட்ட டைம் பாஸ், இதுக்கப்புறம் ஐயாட்ட ஒன்னும் கேக்குறது கேள்வி இல்ல, எதுவுமே பண்றதுக்கு எதுவுமே இல்லைன்னா நிறைய பட்ட டெலகிராம் புக் குரூப் எல்லாம் இருக்கு இங்க ஃப்ரீயான புக்ஸ். ஏன்னா இப்ப நான் ஐயா புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு ஒரு 3 லட்சம் ரூபாய் புக் எல்லாம் நான் வாங்கி வச்சு நிறைய படிச்சு படிச்சு அது ஃபில் பண்ணிட்டேங்கய்யா. இப்ப அதுல வந்து ஃப்ரீ சஜஷன் டெலகிராம் சில குரூப்ஸ் எல்லாம் இருக்குங்கய்யா, அதுல வந்து ஃப்ரீ புக்ஸா இருக்குது. நம்மள மாதிரி தேடத்துல உள்ளவங்க முடிச்சுட்டு அடுத்தடுத்த கட்டாயத்துல எப்படி எப்படி போகணும்னா அது மாதிரி இது பண்ணிக்கலாங்கய்யா. அடுத்து பர்சனலா வந்து நான் என்னோட ஷேரிங் வந்து ஐயாட்ட நான் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணணும்னு நினைச்சேன் மை பிசினஸ் ரிலேட்டடுங்கய்யா. ஏன்னா நம்ம குடும்பத்துல நான் அதை நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேங்க. யாராவது வண்டி இப்ப ரவிச்சந்திரன் ஐயா வந்து ஒரு வண்டி கேட்டாங்க, அது ஐயா பேர் சொல்லி நான் மீன் பண்ணி பேசலங்க, எனக்கு அது ஃப்ளோல வர்றதால சொல்றேங்க ஐயா. ஒரு 2-வீலர் கேட்டாரு, அவர் வீட்டுக்கே நான் வந்து டோர் டெலிவரி மாதிரி அவர் காசு அக்கௌண்ட்ல போட்டாரு, 2-வீலர் வந்து அவர் வீட்டு வரைக்கும் நான் டெலிவரி பண்ணி கொடுத்தேன். ஏன்னா நம்ம இந்த பகவத் மிஷன் நம்ம சார்பா இது மாதிரி இருக்கிறாங்க, யாராவது நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் நம்பிக்கான பர்சன் தேர்றாங்கன்னா அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு கொஞ்சம் எனக்கு இன்டென்ஷன் இதுல இருக்குங்க ஐயா. ஏன்னா நான் ஜீவண்ணா நீங்க எல்லாம் பெரியவங்களும் பெரிய விஷயத்த பேசுறப்ப நம்ம எனக்கு அது அது என்னன்னு அது தெரியலங்க, அது பேச தெரியல, அது வேணான்னு எனக்கு தோணுதுங்க. ஜஸ்ட் இது மாதிரி ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஆட்டோமால் மூலமா யாருக்காவது இந்த மாதிரி வண்டி விஷயம் 2-வீலர் கார்ஸ் லோன் விஷயம் அந்த மாதிரியான விஷயம் யாருக்காவது என்னது இருந்தா கொஞ்சம் ரெஃபரன்ஸ் இருந்தா நான் எந்த நம்ம ஐயா நம்ம நம்ம மிஷனுக்கு வந்து சேவ் பண்ற மாதிரி அது ஒரு ஹார்ட்லியா ஒரு மென்டலியா அது ஷேர் பண்ணணும்னு மட்டும் நான் ஆசைப்படுறேங்க. மற்றபடி ஒண்ணும் இல்லைங்க, கவனிச்சுக்கிறேங்க. நன்றிங்க 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 நன்றிங்க. சௌந்தரராஜன் நீங்க ஏதாவது கேளு.
ரமண மகரிஷியோட கொஸ்டின்ஸ் நிறைய இருக்குது, அது வேணா எடுத்து கேக்கலாம். மத்தபடி எனக்கு பர்சனலா கேட்டது ஒண்ணுமே இல்லைங்க. இல்லீங்களா? சரி, ஓகே, மியூட் பண்றவங்களை அடுத்து வெயிட் பண்றவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கறேன். நன்றி, நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா. நெக்ஸ்ட் சுதா கிருஷ்ணமூர்த்தி, அவங்க ஐயாவோட பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்றேன். நீங்க முடிஞ்ச வீடியோவை ஆன் பண்ணிக்கிங்க. ஓகே சார். ஹலோ ஹலோ சார், குட் மார்னிங், வணக்கம் சார். வணக்கம். இல்ல, இப்ப பசங்க ரொம்ப அமக்கலம் பண்ணிட்டு இருக்காங்க, என்னால வீடியோ ஆன் பண்ண முடியாது, தொந்தரவு பண்றாங்க அதனால. ஆக்சுவலா இது அது பேர் என்ன, ஃபர்ஸ்ட் காலர் கிட்ட சொல்லிருந்தீங்க நீங்க, சார் சொல்லியிருந்தாரு ஐயா இந்த மாதிரி புற விஷயங்கள்ல நம்ம ஏதாவது யோசிச்சுக்கலாம், ஏதாவது கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம், ஆனா வந்து உள்ள இருக்கிற விஷயத்த வந்து நம்ம வந்து நம்மள சுமக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதுக்கு ஏதாவது ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா சார்? அதாவது இப்போ உங்க மனசுல வந்து ஒரு பயம் வரலாம், வருத்தம் வரலாம், ஏதாவது ஒரு காரணத்தினால ஒரு ரியாக்ஷன் மாதிரி ஏதாவது ஒரு எமோஷன்ஸ் வந்துட்டே இருக்கலாம். அந்த எமோஷன்ஸ் வந்து புற வேலைக்கு தேவைப்படவும் செய்யலாம், தேவைப்படாமலும் இருக்கலாம். அதனால இப்ப நமக்கு வந்து அது ஒரு மேட்டரே இல்லை. அதனால நம்ம அகத்தை வந்து நம்ம சீரமைச்சு நல்லா வச்சுக்கணும், குவாலிட்டியா வச்சுக்கணும்னு சொன்னா நம்மளை எப்படி வச்சுக்கணுங்கிறதுக்கு நம்ம கவனத்தை செலுத்தலாம். நம்மளை எப்படி வச்சுக்கணுங்கிற ஒரு இதே வேண்டியதில்லை. அதை நம்ம வந்து நம்ம கான்செப்ட் படி என்னன்னு சொன்னா, உங்களை ஃப்ரீயா விட்டுருங்க, நீங்க எப்படி இருந்தாலும் ஓகேதான் சொல்லி எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துருங்கிறதுதான். புறத்துல தானா எதுவுமே சரியாகாது. இப்ப நீங்க உங்க வீட்டுல வந்து பொருட்கள் எல்லாம் சிதறி கிடக்குதுன்னு சொன்னா அது தானா வந்து அந்தந்த இடத்துக்கு போய் சேராது, நீங்க தான் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஆனா சைக்கலாஜிக்கலா வந்து சிதறி கிடக்குதுன்னு சொன்னா அதை போய் நீங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னா அதுவே ரீப்ளேஸ் ஆகிடும். அது அதனால சைக்கலாஜிக்கல் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நேச்சுரலா நடக்கும், பிசிக்கல் மேனுவலா தான் பண்ணணும். நான் போன ஒரு முந்தானத்து கால்ல வந்திருந்தேன், அப்ப கேட்ட கோபத்தை பத்தி, எனக்கு கோபம் ஜாஸ்தி வருதுன்னு கேட்டிருந்தேன். அதனால மத்தவங்க அஃபெக்ட் ஆறாங்க, மத்தவங்க ஹர்ட் ஆறாங்க. இதையும் நான் வந்து இதுக்கு ஏதாவது நான் சரி செய்ய ட்ரை பண்ணணுமா, இல்ல அதையும் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டா அதுவே வந்து செட்டில் ஆகுமா சார்? இல்ல, இப்ப நீங்க வந்து கோபம் வரும்பொழுது கோபம் உங்களை அறியாமலே செயலா மாறிடுது. ஆனா இப்ப இது வந்து அகத்துக்கும் புறத்துக்கும் லிங்க் உங்க ஏற்பட்டுருது. இப்ப நாங்க உங்களுக்கு வரக்கூடிய எமோஷன்ஸ் வந்து புறத்தை பாதிக்குதுன்னு சொல்லும் பொழுது நம்ம எவ்வளவு புரட்சிகளையும் பாதிக்குது பாத்தீங்களா? நம்ம அகத்துல உள்ள எமோஷன் வந்து அகத்தோட நின்னுதுன்னா பரவாயில்ல, இப்போ கோபம் மட்டும் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. கோபத்தினால மற்றவங்க பாதிக்கப்படுறாங்கும் போது மற்றவங்க பாதிக்கப்படுறாங்க, உங்களுடைய செயலே பாதிக்கப்படுறது, இப்படி எல்லாம் பாதிக்கப்படும் பொழுது நம்ம இதை சரி பண்ணணும் அவசியம் இல்லை. கோபத்தை நீங்க வந்து குற்றமா எடுத்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. கோபம் வந்து உங்களுடைய இயற்கை அம்சம், அது இயற்கையா வந்திருக்குன்னு எடுத்துக்கிடுங்க. ஆனா அது செயல்படுத்துறதுங்கிறதுல எப்படி செயல்படுத்தலாங்கிறதுல இன்னும் கொஞ்சம் நாகரிகத்தை கொஞ்சம் கடைபிடிக்கிறதுங்கிற மாதிரி அம்சத்தை கொண்டு வந்துருங்க. அப்போ செயல்படுத்துறதுல தான் அவங்களுடைய கவனம் இருக்கணும் மொழிய, சரியா பண்ணணுமா தப்பா பண்ணணுமாங்கிறதுல உங்களுக்கு இது இருக்கணும் மொழிய. கோபமே வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முடிவு வர வேண்டியதில்லை. கோபம் சரியானது இல்லைன்னு எல்லாம் முடிவு பண்ண வேண்டியதில்லை. இப்போ இயற்கையானது உங்களுக்கு வந்திருக்கு, அது இயற்கையானதுதான்ட்டு எடுத்துக்கிடுங்க. அதை குற்றம் சாட்டாதபடி அதை எப்படி யூஸ் பண்றதுங்கிறத பாத்துக்கிடுங்க. அதனால எல்லாமே வந்து இப்ப ஒரு ஆயுதமா இருந்துன்னு சொன்னா கத்தியை வச்சு நம்ம காய்கறியும் நறுக்கலாம், கொலையும் பண்ணலாம். இப்ப நம்ம வந்து இதை எப்படி யூஸ் பண்றதுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அந்த மாதிரி நீங்க வந்து நம்ம கோபங்கிறது அதை பாசிட்டிவாகவும் எடுத்துக்கிடலாம், நெகட்டிவாகவும் எடுத்துக்கிடலாம். அதை எந்த எல்லா எமோஷனையுமே நீங்க சரியான முறையில ஹேண்டில் பண்ணிக்கிடுங்க. அதன அளவுல அது இல்லாம பண்ணிடணும். அந்த கோபமே வரக்கூடாதுன்னு எல்லாம் நினைச்சோம்னா அது நமக்கு நாமளே கில்ட்டியா ஃபீல் பண்ணி நமக்கு நாமளே ஒரு டிப்ரஷன் ஸ்டேட்டுக்கு தான் போகும். அந்த கில்ட்டி ஃபீலிங் ஆக்சுவலா வருது. அதுக்கு நம்ம செயல்பாட்டை மாத்திக்கலாம். அதனால செயல்பாட்டுல நீங்க அது உங்க உங்க கையில இருக்கிறது செயல்பாடு தான் ஒழிய கோபம் வந்து உங்க கையில கிடையாது. உங்களை மீறி வருது, அதை நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டீங்கன்னாலே அதனுடைய வேகம் எல்லாம் குறைஞ்சிரும். அது ஆட்டோமேட்டிக்கா பிறகு அந்த கோபம் வராத தன்மை கூட உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அப்புறம் தேங்க்ஸ் சார். இன்னொரு க்வெஸ்சன், இப்போ ஒருத்தர் பேசியிருந்தார்ல பகவத்கீதை ஜே கே பத்தின புக்ஸ், மற்ற புக்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு. நான் பகவத்கீதை படிச்சதில்லை, ஆனா மத்த உங்களோட புக்ஸ் எல்லாம் படிக்கும்பொழுது, ஒவ்வொருத்தரோட டிஃப்ரெண்ட் புக்ஸ் இதே ஒரு வேலையா வச்சு படிக்கும்பொழுது என்னதான் சொல்ல வராங்கன்னு பார்க்கும்போது, ஒவ்வொருத்தர் ஒன்னொன்னு சொல்றாங்க. என்னடா இது, ஒவ்வொருத்தர் பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு ஒவ்வொருத்தர் ஒன்னொன்னு சொல்லிட்டு போறாங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் வருது. அது என்னோட புரிதல் இல்லாத ஒரு தன்மையா, இல்ல அதை எப்படி பாக்குறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு புரியலையா? ஒவ்வொருத்தர் மொத்தத்துல எல்லாருமா சேர்ந்து ஒரு ஒரு மாதிரி சொல்றாங்க, கான்ட்ரடிக்டரியா இருக்கு. அதாவது அப்ரோச் வித்தியாசமா இருக்கும், ஆனா அவங்க எண்ட் பாயிண்ட் வந்து எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே ஒரு இடத்தை நோக்கிதான் அவங்க கொண்டு வருவாங்க. சொல்ல போனா சொன்னா, நீங்க லிபரேஷன் அடையணும், ஞானம் அடையணும்ங்கிறதுக்கு தான் அவங்க கடைசி எண்ட் பாயிண்ட் அதான் சொல்லுவாங்க. இப்ப நம்முடைய இதுலயுமே எண்ட் பாயிண்ட் வந்து லிபரேஷனும் ஞானத்துக்கும் நம்ம எண்ட் பாயிண்டா சொல்றோம். அந்த எண்ட் பாயிண்ட் அடையிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு அணுகுமுறையை சொல்லலாம். அத நம்ம வந்து நம்ம அப்ளிகேஷனுக்கு எது உங்களுக்கு ஓகேயோ அதை நம்ம பண்ணி பார்க்கலாம். சில இதுல வந்து டைரக்டா அது ஒரு லிங்க் ஆகாம கூட இருக்கலாம். சில பயிற்சிகள் பண்ண சொல்றாங்கன்னு வச்சுடுங்களேன். இப்ப ஒருத்தர் வந்து காலையில உட்காந்து தியானம் பண்ணணும்ங்கிறாரு, அல்லது மந்திர ஜபம் பண்ணணும்ங்கிறாரு, அப்படி ஏதாவது ஒண்ணு சொன்னான்னு சொன்னா நீங்க அதை கூட பண்ணலாம். ஏன்னா அது வந்து டைரக்டா அங்க ஒண்ணு லிங்க் ஆகல, உங்களை ஏதோ ஒரு வகையில ப்ரிப்பேர் பண்ணுது, ப்ரிப்பேர் பண்ணி கடைசியில் அதை நோக்கிதான் கொண்டு போகுது. இருந்தாலும் உங்களுக்கு எது செய்ய முடியுமோ அதான் நம்ம பண்ண முடியும். செய்ய முடியாததை சிலவங்க சஜஸ்ட் பண்ணாங்கன்னா அதை நீங்க எடுத்துடவும் முடியாது, செயல்படுத்தவும் முடியாது. அதனால உங்களுக்கு முதல்ல நீங்க முதல்ல உங்களுக்கு ஒண்ணும் தெரியாத நிலையில நீங்க ஒன்று எதையாவது ஒன்னு ஆரம்பிங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. பிறகு அடுத்த பிறகு உங்களே உங்களுக்கு நீங்களே அதை அப்கிரேட் பண்ணிக்கிடலாம். இந்த ஒரு இதுல இருந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் இருக்கா? பல பேரோட புக்ஸ் படிச்சு இல்ல நம்ம பாட்டு நார்மலாவே இருந்துடலாமா? நீங்க சொன்னீங்கல மனசை வந்து ஒரு குழந்தை லெவல்லயே வச்சுக்கலாம், எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி பண்ணிக்க வேண்டான்ற பட்சத்துல நம்ம மத்த விஷயங்கள் படிச்சு தெரிஞ்சுக்கணுமா? இல்ல இல்ல, அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டெம்பரமெண்ட் இருக்கு. உங்களுடைய டெம்பரமெண்ட் உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு நீங்க உங்களுக்கு இப்ப எதையாவது இப்ப நான் சொல்றத உங்களால எடுக்க முடிஞ்சுன்னு சொன்னா இதே போதும். சிலவங்களுக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க நிறைய பல இடங்களுக்கும் போய் பார்த்து நிறைய அனுபவங்களை எல்லாம் ஏற்பட்டு அந்த அனுபவங்களை கடந்து போக முடியாத ஒரு நிலையில தான் பிள்ளை நம்மகிட்ட வராங்க. வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு ஈஸியாக ரொம்ப ஈஸியாக கிளிக் ஆயிடுது. சிலவங்க வந்து டைரக்டாகவே நம்மகிட்ட வர்றவங்களும் கூட சிலவங்களுக்கு கிளிக் ஆயிடுது. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் பல இடங்களுக்கும் ரவுண்ட் பண்ணி வந்தவங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்குது நம்ம இதை பிக்கப் பண்ணுறதுக்கு. அதுக்காக நம்ம எல்லாரும் போய் நீங்க எல்லாரும் சுத்திட்டு வாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்க சுத்திட்டு அவங்களுக்காக தோன்றபடி செய்யலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒவ்வொன்றுலயும் எது என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிடணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தா தான் அதை நோக்கி போக முடியும். அதனால போகிற அந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் போயிட்டு வர்றதுல தப்பு கிடையாது. ஓகே சார், நன்றி சார், தேங்க் யூ. ஓகே சுதா மேடம், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? ஒன்லி ஃபார் ரெக்கார்டிங் சார். ரிப்ளிகேன் சென்னை. ஓகே ரிப்ளிகேன். பேசலாம் நீங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நான் வந்து சில நேரங்களில் அமைதியாக அமரும்போது நீங்க சொன்ன அந்த புக்ஸ் எல்லாமே நிறைய படிச்சிருக்கேன். அந்த படிக்கும்போது ஒரு சில புக்ஸ்ல எல்லா புக்ஸ்லயுமே உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம லயம், மனம் வந்து ஒரு லயத்தை நோக்கி தான் எப்பவுமே இருக்கும். அந்த லயத்துல இருந்து நம்ம வந்து நாசம்ங்கிற ஒரு லெவலுக்கு போனாதான் ஞானம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் நமக்கு வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் அதுல போட்டிருந்தீங்க. இப்ப நான் அமைதியா ஒரு இடத்துல உட்காரும் போது இந்த எண்ணங்கள் வந்து ஒரு லயத்துல எப்பவுமே ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அதனுடைய பயணிச்சிருது. இப்ப நான் அதை கட் பண்ணிட்டு வர்றதுங்கிறது அதுக்கு எதிரானது ஒரு செயலா இருக்கும் இல்லையா? அது சரிதானா இல்ல அதை அப்படியே விட்டுறலாமா? இல்ல, நீங்க வேற எங்கேயோ உங்களுக்கு தேவையில்லாத இடத்துல கூட்டிட்டு போயிடக்கூடாது இல்லையா? தேவையில்லாத இடத்துல கூட்டிட்டு போய் அது ஒரு தேவையில்லாத செயலையும் உருவாக்குற மாதிரி இருந்ததுன்னு சொன்னா அது பழையபடியும் உங்களுக்கு ஒரு ஒரு மனக்கா ஒரு பதட்டத்தையோ அல்லது ஒரு மன இறுக்கத்தையோ தானே ஏற்படுத்தும். அதனால என்னன்னு சொல்லி சொன்னா நீங்க எல்லாத்துலயுமே அப்படி போயிட்டே போய் எல்லாத்தையும் நீங்க எதுலையுமே லாக் ஆகாதபடி
ஃப்ரீ ஃப்ளோவில் இருக்கணுங்கிறது தான் நம்முடைய கான்செப்ட். ஃப்ரீ ஃப்ளோவில் இருக்கிறது தான் மனோ லய நாசம்னு சொல்கிறோம். எங்கேயாவது லயமாச்சுன்னு சொன்னால் நம்முடைய ஃப்ளோ வந்து தடைப்பட்டுருது. நம்ம ஆனால் அதே நேரத்தில் ஃப்ளோவே வந்து தப்புங்கிற அர்த்தம் இல்லை, தேவைக்கு நம்ம செயலுக்கு ஃப்ளோ ஆகிடலாம். நம்ம எங்கேயாவது இடத்துல நம்ம ஒரு இடத்துல தேர்ந்தெடுத்து நீங்கள் அதில் பிரயாணம் பண்ணலாம், அதனால் தப்பு இல்லை. ஆனால் ஒரு செயலுக்காக நம்ம அந்த லயத்தில் இருக்கிறதுல தப்பு இல்லை. மற்றபடி நம்ம வந்து அதுவாக நம்மளை எங்கேயோ லயப்படுத்தி இது பண்ணியாச்சுன்னு சொன்னால் எங்கேயாவது லாக் ஆகிடுற மாதிரி ஆயிரும். அது அந்த லாக் இல்லாமல் பார்த்துக்கிடணும். அப்போ தான் நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீங்கன்னு இருக்கும், இல்லைன்னா சிறைப்படுத்தப்பட்டவங்களாக இருக்கும். சரிங்க, இப்போ நான் வந்து அமைதியாக ஒரு ஒரு மணி நேரம் அமைதியாக ஒரு இடத்துல அமர்ந்து தான் இருக்கேன். நான் எந்த உடலளவில் எந்த செயலையும் நான் போகலை. ஆனால் மனதளவில் நான் வந்து ஏதோ ஒரு எண்ணங்கள் வருது, அதனுடைய பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் இந்த எண்ணத்தோடு தான் போய்கிட்டு இருக்கோங்கிறது தெரியுது. திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு வேற ஒரு எண்ணம் வருது, அதனோட பயணிச்சுட்டு இருக்கோம். இதை அப்படியே விடலாமா, இல்லை இது அதுவே சரியாயிருமா, இல்லைன்னா அதுக்கு எதிராக நான் ஏதாவது செய்யணுமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்விங்க. இல்லை, இப்போ நீங்கள் அதில் ஏறி நீங்களாக பிரயாணம் பண்ணி சில இதை செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுடுங்க. செலக்ட் பண்ணுறாங்கன்னா நீங்களே போய் நீங்கள் அந்த சிறைக்குள்ளே மாற்ற மாதிரியாது. உங்களை அறியாமல் நீங்கள் சிறைக்குள்ளே போகிறது வேறு விஷயம், நீங்களாக விரும்பி ஒரு சிறைக்குள்ளே போய் உட்காந்துருக்கிறது வேறு விஷயம். அதனால் நீங்களாக செலக்ட் பண்ணி ஒரு இடத்த ஒரே திங்கிங்கை நீ ஒரே தாட்டை நீங்களே டெவலப் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதிலே நீங்கள் இன்வால்மெண்ட்டோடு நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்களாக விரும்பி சிறைக்குள்ளே போகிற மாதிரி. அதுவாக உங்களை எங்கேயாவது லாக் பண்ணிச்சுன்னு சொன்னால் எப்போ தெரியுதோ அப்போ நீங்கள் விட்டு வெளியே வந்துடுவீங்க. இது நீங்களாக போனீங்கன்னு சொன்னால் வெளியே வர்றது கஷ்டம். ஏன்னா இப்போ ஒன்று ஒரு வேலையும் இல்லைன்னா நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். இப்போ உங்களுக்கு சில வேலைகளில் இருக்கும் பொழுது இது வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். உங்களை எங்கேயோ அவங்க மனசு வந்து வேற எங்கேயோ கூட்டிகிட்டு போச்சுன்னு சொன்னால் அது உங்களுடைய வேலைகளை கூட டிஸ்டர்ப் பண்ணிடும். அப்போ உங்கள் நீங்கள் அப்போ வேலையோட வேலையாக நீங்கள் பிரயாணம் பண்ணுறது தான் உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கும், அதுதான் ஆரோக்கியமாகவும் இருக்கும். அது சரிங்க, நன்றிங்க. சரி, நன்றி வெங்கடேஷ்குமார். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? சென்னை. சென்னை, ஓகே. சென்னை சென்னை சென்னையில எங்க இருந்து? நாங்கள் ஏரியா. ஓகே ஓகே, நன்றி நன்றி. நெக்ஸ்ட் பழனி அங்கறவங்க பேச வந்துறாங்க. பழனி, உங்களை நான் அன்மியூட் பண்றேன். நீங்க முடிஞ்ச வீடியோவை ஆன் பண்ணிட்டு எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொன்னீங்கன்னா ரெக்கார்டிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பழனி, பழனி அவர்களே, பழனி அவர்களே, பழனி அவர்கள் அன்மியூட் பண்ணிட்டீங்க. நீங்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா? இன்னொரு தடவை உங்களை அன்மியூட் பண்றேன், ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா பழனி அவர்களே. வாய்ஸ் கேட்கவே இல்லை நீங்க பேசுறது. சரி, நான் மியூட் பண்றேன். வேணும்னா கொஞ்சம் டைம் விட்டு ஏதாவது உங்களுக்கு நெட் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அப்புறமா கூட பேசலாம். நெக்ஸ்ட் டாக்டர் ரமேஷ் டி கரு, அவங்க ஐயாவோட பேச விரும்புறாங்க. அன்மியூட் பண்றேன். எந்த ஊர்னு சொல்லிட்டாங்க, வீடியோவும் ஆன் பண்ணிருக்காங்க. சோ இட் இஸ் எ கிரேட் அகேஷன். ஐயா கேட்கலையே, நீங்க பேசுறத கேட்கல, அன்மியூட் எல்லாம் பண்ணியாச்சு. ஆமா, ஏன் கேட்க மாட்டேங்க? உங்க ஆடியோ லெவல் அங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்க அன்மியூட் பண்ணிட்டீங்களா? நான் வந்து திருப்பியும் உங்களை இப்ப பேசுங்க, கொஞ்சம் லவுடா பேசுங்க, கேட்கல உங்க வாய்ஸ். பின்னு சிறிய சுருமி என்னன்னு தெரியல, அதாவது அந்த ஹெட்போனுடைய பின்னு. ஆடியோவை நீங்க கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி பாருங்க.
கேக்குதுங்களா? நான் பேசுறது கேக்குதா? கேளுங்க. சுத்தமா கேக்கல நீங்க பேசுறது டாக்டர். சரி ஓகே, நான் நீங்க வேணா டியூன் பண்ணி வைங்க. ஓகே, நான் வந்து மீன்வைல் அதர்ஸ் வெயிட்டிங் கேஸுங்களும் முதல்ல முடிச்சிடுவான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு க்வெஸ்சன் வந்து வெயிட் பண்ணியிருக்கேன், ஸ்கிரீனுக்கு வர்றேன். இது ஏற்கனவே நம்ம மேகசின்ல வந்தது கேட்டிருக்காங்க, ராஜேஷ் கோயம்புத்தூர் அவங்க கேட்டிருக்காங்க. கேள்வி வந்து, மனம் புறத்தில் ஒரு புலனுணர்வு புலனுணர்வு என்ற அளவில் மட்டும் பயன்படுத்தினால் போதும் என்றால், ஆறாவது அறிவான மனம் மனிதனுக்கு இருப்பதன் அர்த்தம் என்ன? ஏற்கனவே குப்பம்மாள் சுப்பிரமணியங்கிறவங்க கேட்டிருந்திருக்காங்க, பட் இவர் என்ன மாதிரி பார்த்திருக்காங்க, பார்த்து திருப்பியும் அதை கேட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட பேச விரும்பிருக்காங்க. அதாவது இப்ப நம்ம மனசு வந்து ஒரு புலன் எடுத்துக்கிட்டாச்சுன்னு சொல்லி சொன்னா, அது ஒரு சுதந்திரமா செயல்படுற மாதிரி. நம்ம எல்லா புலன்களும் சுதந்திரமா தான் செயல்படுது. கண்ணு வந்து சுதந்திரமா பாக்குது, சுதந்திரமா ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதே மாதிரி காது வந்து சுதந்திரமா கேக்குது. அது வந்து எதையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்றது இல்லை. இப்ப கண்ணு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதில்ல, காது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதில்ல. இப்போ மனசு தான் என்ன பண்ணுங்கன்னா சிலதை செலக்ட் பண்ணுது. இப்போ அந்த செலக்ட் பண்ணுற ப்ராசஸில் தான் கொஞ்சம் ப்ராப்ளங்கள் இருக்குது. அப்போ அந்த செலக்ட் பண்ணுற ப்ராசஸில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அப்போ அது வந்து அந்த புலன்கிறக்கூடிய கெப்பாசிட்டி அது இழந்துருது. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் அந்த மனசுமே வந்து ஒரு இன்னோசென்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையுமே ரிஃப்ளெக்ட் பண்ணோம், எல்லா விதமான உணர்வுகளையும் காட்டும். பட் இருந்தாலும் அது அதன் அளவில் ஒரு கன்னிங்காக இது வேணும் இது வேண்டாங்கிற மாதிரி அந்த கன்னிங்னஸை காட்டாமல் போயிடும். அந்த மாதிரி இருந்துன்னு சொன்னால் அது நல்லது. இப்போ இதில் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம அதனால தான் அகம் புறம்னு நம்ம பிரிச்சுக்கிடுவோம். அகச்செயலை பொறுத்த அளவில் உங்கள் மைண்ட் வந்து கன்னிங்காக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஃப்ரீயாக எப்படி இருந்தாலும் ஓகேன்ட்டு விடு இருந்துட வேண்டியதுதான். ஆனால் புறச்செயலுக்கு வந்து கன்னிங்னஸ்ன்னு சொன்னால் ஒரு கால்குலேஷன். நீங்கள் வந்து லாப நஷ்டத்தை பார்த்து தான் நீங்கள் செயல்படணும், நல்லது கெட்டது பார்த்து தான் செயல்படணும், சரி தவற பார்த்து தான் நீங்கள் செயல்படணும். உங்களுக்கு எது எதெல்லாம் தோணுதோ அது அப்படியே செயல்பட்டுறக்கூடாது. அப்போ புறம் அம்சம் வேறு, அக அம்சம் வேறு. அகத்தில் வந்து நேச்சுரலாக இருக்கலாம், நேச்சுரலாக அது வந்து எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலாங்கிற மாதிரி ஒரு இயற்கையான தன்மையோடு அதை விட்டா. புறத்தில் வந்து இயற்கையான தன்மையோடு விடக்கூடாது. அப்போ நம்ம கொஞ்சம் ரெகுலேட் பண்ணணும். ரெகுலேட் பண்ணுறதுக்கு நம்ம மெமரி பேட்டர்ன்லாம் நமக்கு தேவைப்படுது. இப்போ புலன்கள் எல்லாம் மெமரி பேட்டர்ன் இல்லாமலே ஃப்ரீயாக செயல்படுற மாதிரி மைண்டையும் ஃப்ரீயாக செயல்படுற மாதிரி அகத்துக்கு வச்சுக்கலாம், புறத்துக்கு வைக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம அது எந்த அளவுக்கு நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் தேவை, எந்த அளவுக்கு தேவையில்லைங்கிறது வந்து செயலுக்கு தான் ரெஸ்ட்ரிக்ஷன் தேவை. அப்போ புற செயல்களை பொறுத்தளவில் நம்ம பகுத்தறிவுங்கிறதெல்லாம் பயன்படுத்திக்கிட தான் செய்யணும். அகத்தை பொறுத்தளவில் பகுத்தறிவுங்கிறது தான் நமக்கு ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிடும். அப்போ நாம என்ன பண்ணிருங்கன்னா, எப்பவும் மகிழ்ச்சியாகவே இருக்கணும், வருத்தமே வரக்கூடாது, பயமே வரக்கூடாது. அப்போ வரக்கூடிய உணர்வு வேற, வர வேண்டாத உணர்வு வேறேன்னு சொல்லி நம்மளையே ரெண்டு செக்மெண்டா பிரிச்சு போராட்டத்துல கொண்டு இறக்கி விட்டோம். அப்போ பிறகு பிற உண்மையிலேயே தேவையில்லாததும் நம்மளோட தங்கிக்கிட்டு தேவையில்லாத அப்புறப்படுத்துறதுக்கு போராட்டம் ஏற்படுற மாதிரி சூழ்நிலை வந்துடும். இல்லைன்னு சொன்னா எல்லாமே ஃப்ரீ ஃப்ளோவில் போகும். எல்லாம் வந்து முறையில் வரும், ஆனால் எல்லாம் பாட்டு ஃப்ரீ ஃப்ளோவில் போக ஆரம்பிச்சு. அதனால் அகத்தை பொறுத்தளவில் பகுத்தறிவுக்கு எங்கள் வேலையே கிடையாதுன்னு முடிச்சுக்கிடுங்க. புறத்துக்கு பகுத்தறிவு கண்டிப்பாக வேணும். அதை அகம் புறம்னுட்டு பிரித்து திங்க் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். ராஜேஷ் கோயம்புத்தூர், நீங்கள் உங்கள் கேள்விக்கு ஐயா விளக்கம் கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே நீங்கள் அதை விளக்கமோ இல்லை கேள்விகளோ ஐயாட்ட கேட்கலாம்னா விரும்புனீங்கன்னா நான் அன்மியூட் பண்ணியிருக்கேன், நீங்கள் கேட்கலாம். ராஜேஷ் உங்களுக்கு
நன்றி. நெக்ஸ்ட் பழனி ரமேஷ் பி கரூர் டாக்டர் இருக்காங்க, அதே நேரத்துல ராமகிருஷ்ணன் கே பி ராமகிருஷ்ணன் விடுதலையும் இருக்காங்க. நான் திருப்பி டாக்டரை ட்ரை பண்றேன். டாக்டர் சார் நீங்க ட்ரை பண்ணுங்க சார். உங்க ஆடியோ வரமாட்டேங்குது, அங்க ஏதோ மைனர் டியூனிங் ப்ராப்ளம் இருக்கு போல. சரி ஓகே. நெக்ஸ்ட் பழனி, பழனி அவர்களே உங்களை நான் அன்மியூட் பண்றேன். ஒரு தடவை வேணா இன்னொரு தடவை வேணா ட்ரை பண்ணுங்க. லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது வரல, ஏதோ ப்ராப்ளம் இருந்தது. இப்ப ட்ரை பண்ணி பாருங்க பழனி அவர்களே. சரி அவங்களும் காணோம், மியூட் பண்றேன். நம்ம ஜே பி ராமகிருஷ்ணன் இப்போ வந்து பேர் வந்து விடுதலைங்கிறத அட்டாக் பண்ணியிருக்காரு, அன்மியூட் பண்றேன். சரி ஐயா வணக்கம். ஐயா என்னோட இது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம இந்த மனித வாழ்க்கையில பெரிதும் வந்து மக்களுக்கு வேறுபடுத்தி பாக்குற ஒரு பெரிய விஷயமா இருக்கிறது வந்து மதங்களும் ஜாதிகளும் தான். அது வந்து எல்லா மதத்திலுமே இருக்குது. இந்த மதத்துல இருக்கு, அந்த மதத்துல இருக்குன்னு கிடையாது. அந்த மதத்துல இல்லைன்னு சொல்லி ஜம்ப் ஆகுறாங்க, அதுக்கப்புறம் உள்ள போய் பார்த்தாதான் அதுலயும் நிறைய இருக்குதுங்கிறதா கத்துக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்குது. கடைசி அவங்களோட அல்டிமேட் கோலாவே வந்து அந்த மதம் என்ன சொல்லுதோ அதை அடையிறது தான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு வந்து மேல கீழே அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதிங்கிற பேர்ல பாகுபாடு வேற வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த ஞானம் வந்து இதுக்கு என்ன தீர்வா இருக்குது ஐயா? அதாவது இப்போ மதங்களே வந்து எதுக்காக வந்திருக்குன்னு சொன்னா, அவங்களுடைய டே டு டே லைஃப்ல இவங்க ஒரு அணுகுமுறையில செயல்படுறாங்க. இந்த அணுகுமுறையை கொஞ்சம் மாத்திக்கிடுங்கன்னு சொல்றதுக்காகத்தான் அந்த மதங்கள் வந்து வேற ஒரு அணுகுமுறையை காட்டுற மாதிரி ஒரு போர்வையில வராங்க. பிறகு அதுல அது நிறைய ஒருத்தருக்கு மட்டும் காட்டாதபடி நிறைய பேர் காட்டும் பொழுது பல அவங்களுக்குள்ள ஒரு பல பிரிவுகள், ஒரு நான் பின்பற்ற மதம் தான் உயர்ந்தது, நீ பின்பற்றது சரியில்லைங்கிற மாதிரி அப்படி ஒரு லெவலுக்கு போயிடுறாங்க. எந்த மதத்துக்கு போனாலுமே அது எல்லாமே வந்து நம்ம இப்ப செயல்படுற முறைய சரியான முறையில நம்ம செயல்படணும். இப்போ நம்ம அணுகுமுறை சரியில்லை, இந்த அணுகுமுறையை மாற்றணும், எப்படி மாற்றினா நல்லதுங்கிற ஒரு இதை கற்றுக் கொடுக்கறது தான் பண்ணுறாங்க. ஆனால் பிறகு என்னன்னா, அவங்களுடைய எல்லையே கூட அவங்க சொன்னவங்க எப்படி ஒன்று ஆரம்பித்து வச்சுட்டாங்க. இப்போ அதில் வந்து உண்மையிலேயே அந்த மதத்தில் அந்த ஒரு அந்த எல்லை வரைக்கும் போகிறாங்களான்னு பார்த்தாங்கன்னா அப்படி போன மாதிரி தெரில. இங்கே அங்கேயுமே ஒரு ஸ்ட்ரக்கப் ஆகி இதாயிருது. பிறகு ஒரு சாதாரண இதில் வந்து ஒரு இறைவன்கிற மாதிரி ஒருத்தர் இருந்து ஒரு ரோலை கொடுத்து நம்மளால நம்ம முடியாத பிரச்சனைகள்லாம் அவருக்கு இலவ படைச்சிட்டான்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் சைக்கலாஜிக்கலா ஃப்ரீ ஆகும்ங்கிற ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும்தான் இப்ப மதங்கள் பண்றதுனால வரக்கூடிய ஒரு அனுகூலம்னு சொன்னா அதான் சொல்லணும். ஏன்னா நம்மளை வந்து காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் இருக்காரு, அவர் நம்மளை பாத்துக்கிடுவாருன்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது நாம கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். இல்லைன்னு சொன்னா நாமளே சஃபர் பண்ணிட்டு இருப்போம், நாம தடங்கள் ஆகிட்டு இருப்போம். நம்மளை காப்பாத்திக்கிட்டு இருக்க இன்னொருத்தர் இருக்காரு, நம்ம போக அடிஷ்னலா இன்னொரு சக்தி இருந்து நம்மளை காப்பாத்துதுங்கும் போது நமக்கு ஏதோ ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. அதனால அந்த ஒரு இதை வந்து எல்லா மதங்களும் பண்ணுதுன்னிட்டு எடுத்துக்கிடலாம். ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா. மற்றபடி ஆனா அதே நேரத்துல என்னன்னா, நம்ம இது வந்து நம்முடைய கடமை. ஒவ்வொருத்தருமே வந்து தன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டு சரியா செயல்பட வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை. அது இது நான் சரியா புரிஞ்சுக்கிடலன்னுட்டு சொல்றது தேவையில்லை. இப்போ வந்து
இந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் உள்ளவங்க நிறைய இந்த லுனாட்டிக் பர்சன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா அது வந்து அப்நார்மல் கேஸ் அது. நார்மல் கேஸ்ன்னு சொல்லி சொன்னா அந்த லுனாட்டிக்கா இல்லாதபடி நார்மலா இருக்கிறதுங்கிறது அது எல்லாருடைய கடமை. அந்த அது அவங்களுடைய பர்த்ரைட்டே அதுதான். அதே மாதிரி நம்ம ஒரு ஒரு சேன் பர்சனா இன்சேனா இல்லாதது ஒரு சேன் பர்சனா இருக்கிறது எல்லாருடைய ஒரு பர்த்ரைட்டு, ஒரு இயற்கையான அம்சம். அதே மாதிரி வந்து அந்த இயற்கையான அம்சத்துல ஒரு பகுதியாக தான் இந்த ஞானமும் லிபரேஷனும் இருக்கு. அதனால இது நம்ம வாழ்வியல் அம்சம். அது இதை நம்ம சயின்ஸாவே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு அம்சம் தான் அது. ஆனால் இருந்தாலும் இது வந்து ஒரு எடுத்தடுப்புல நமக்கு இந்த சயின்ஸை கற்றுக் கொடுக்க முடியாதுங்கிறனால ஒரு மறைபொருளாவே ஒரு மதங்கிற ஒரு பேர் பொருள் இல்லை, மதங்கிற அம்சத்தோடு அதை நமக்கு மறைமுகமாக கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கற்றுக் கொடுக்குறவங்களே அந்த நிலையில் இல்லை. அவங்க எதை கற்றுக் கொடுக்கணும்னு விரும்புகிறாங்களோ அதே அவங்களே தெரிய கற்றுக் கொடுக்குறவங்களே தெரியாமல் இருக்கிறாங்க. அதனால அது ஒரு ஒரு கேலி குத்தா தான் இருக்குது. மதங்கிற அம்சமே ஒரு கேலி குத்தா இருக்குது. பட் இருந்தாலும் பேஸ் வந்து நான் கரெக்டு. ஏதோ ஒரு வகையில் நம்மளை ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு, ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு, சைக்கலாஜிக்கலாக நம்மளை ஒரு ஸ்திரத்தன்மைக்கு வச்சுக்கிட்டுறதுக்கு ஒரு நல்ல ஃபவுண்டேஷனை கொடுக்குது. அந்த ஃபவுண்டேஷனை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே நாம் வந்து அந்த உதவியோட நாம் நம்மளை நாமளே தெரிஞ்சுக்கிடுறதுக்கு என்ன உண்டோ அதை நம்ம அது சயின்ஸ். அந்த சயின்ஸையும் நம்ம கற்றுக்கிட்டோம். கற்றுக்கிட்டோம்னு சொன்னால் எல்லாருமே சுயமாவே அவங்க ஃபுல் ஃப்ளெஜ்டா இருப்பாங்க. சரிங்க. ஏன் நான் இப்போ வந்து அரபு கண்ட்ரில துபாயில இருக்கிறதுனால என்ன அப்படின்னா இப்போ வந்து நோன்பு இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே. ஒரு 30 நாள் நோன்பு இருப்பாங்க ரம்ஜான் காலத்துல. அப்போ இதுல என்ன அப்படின்னா இப்போ வந்து வெயில் ஆரம்பிக்குது, இப்ப நான் சூடு ஆரம்பிக்குது. அதனால வந்து இவங்க அந்த நோன்புங்கிற சிஸ்டத்தை ஆரம்பிச்சதே என்னோட வியூல என்ன அப்படின்னா அந்த வெயில் காலத்துல சாப்பிட முடியாது, ஜீர்ணமாகாது சாப்பிட்ட ஃபுட்டு. அப்ப நைட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த கிளைமேட்டுக்கு ஜீர்ணமாகறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்குறேன். அப்ப இப்ப கூட நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா நான் நோன்ப கடைப்பிடிக்கிறேன், எனக்கு அதோட நீங்க என்ன சேர்த்து விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். நீ ராமகிருஷ்ணன் பேர் வச்சுட்டு நீ நோன்பு இருக்குறேன்னு சொல்லி நீங்க விளாடுறியா அப்படின்னு கேட்டுட்டாங்க. அது வந்து இந்த இந்த இஸ்லாமிய மதத்துல இந்த சடங்கை வச்சதுக்கு காரணமே இந்த அரபு கண்ட்ரில அதிகமான சூடு உஷ்ணம் தாங்க முடியாத காரணத்தினால இந்த வேலையில வந்து ஃபுட்டு சாப்பிடுறது வந்து ஜீர்ணமாகாது, நிறைய நோய்களை உண்டு பண்ணும் அப்படிங்கிற ஒரு வியூல தான் அந்த சடங்கை வச்சாங்க. அப்போ வந்து என்னோட பேர் வந்து ஒரு பெரிய தடையாகி போச்சு. அந்த நோன்பை நான் அனுஷ்டிக்கிறதுக்கு அந்த பேர் வந்து தடையாகி போச்சு. மாறிடுறீங்களான்னு கேட்பாங்க. மதம் மாறிட்டீங்கன்னா பேரையும் மாத்துவாங்க. எதையாவது ஒண்ணு பண்ணி அது வந்து இது இதெல்லாம் வந்து எப்படின்னா பேசிக்கெல்லாம் நீங்களே வந்து அவங்க என்ன சொல்லப்போனா உங்களுக்கு விருப்பம் இருந்துன்னு சொன்னா அந்த டயட்டை நீங்க ஃபாலோ பண்ணிடுறேன் அவ்வளவுதானே. அது சொல்லப்போனா நோன்புங்கிறது ஒரு டயட் தானே. நீங்க இந்த டயட்ல இருந்து அந்த டயட்டுக்கு போயிருங்க அவ்வளவுதானே. நம்ம மாத்திக்க வேண்டியதுதான். நன்றி ராமகிருஷ்ணன். நெக்ஸ்ட் ராஜாராம் பிரபாகரன், அவங்க ஐயா கூட பேச வந்துறாங்க. அவங்கள அன்மியூட் பண்றேன். ராஜாராம் நீங்க முடிஞ்ச வீடியோவை ஆன் பண்ணிக்கங்க. எங்க இருந்து பேசுறீங்கங்கறது சொன்னீங்கன்னா ரெக்கார்டிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி. வாங்க. வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன். அதை போன தடவை பேசினேன். நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் முன்னாடி உங்கள்கிட்ட கேட்டேன், அதாவது வரக்கூடிய உணர்வுகளுடைய ஆர்ஜின் என்னன்னு கேட்டேன். அது சம்பந்தமா கொஞ்சம் ஒரு தெளிவு கேட்கறதுக்காக தான் ஒரு கேள்வி. நீங்க நீங்க சொல்லக்கூடிய அந்த ஞானம் அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும்போது அந்த புரிதலுக்கு அப்புறம் லிபரேஷன், அதாவது மைண்ட் வந்து லிபரேட் ஆகுது, அதாவது தன்னுடைய இயற்கை நிலைக்கு அது இயல்பா இருக்கிற நிலைக்கு வருது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதுதான் நம்மளுடைய அந்த சாராம்சம்ங்கிறது எடுத்துக்கிட்டீங்கன்னா அதான் அடிப்படை சாராம்சமா இருக்கு. இதுல வந்து மெய் உணர்வு அப்படிங்கிறது எந்த இடத்துல பிளே ஆகுதுயா? அதாவது நிறைய இதுகள் வந்து டெக்னிக்கலா நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. நம்ம அதையும் இதையும் போட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. சர்ச்சையெல்லாம் மிக்ஸ் ஆயிட்டுன்னு சொன்னா நம்ம அந்த வார்த்தையும் கூட நம்ம இதைத்தான் சொல்றாங்கன்னு கூட சொல்லிக்கிடலாம். நம்ம அதுக்காக போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தோம்னா அதை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணணும்.
பண்ணி இது மெய்யுணர்வுங்கிறது நம்ம கான்செப்ட்ல எதை மெய்யுணர்வுன்னு சொல்றாங்க நீண்டி சொல்லி நம்ம அதோட ரிலேட் பண்ணிட்டு நடக்கணும் அதை யோசித்து அதை கண்டுபிடிக்கணும் அது அது எனக்கு நீங்க சொன்ன கேட்ட உடனே என்ன அறியாமலே அது ஒன்றும் தோணல அது இதைத்தான் சொல்றாங்கன்னு சொல்ற மாதிரி எதுவுமே தோணல அது இப்ப நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி இந்த சில விஷயங்களை பார்க்கும்போது நம்மளுடைய மரபுல வந்து அதாவது நம்மளுடைய இந்திய மரபுல இந்திய மரபுல சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பஞ்சேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள்னு ரெண்டு கான்செப்டா இப்ப நம்ம அகம் புறம்னு சொல்றீங்கல்ல இந்த அகம் புறம்ல புறம் வந்து பஞ்சேந்திரியங்கள் வருது நம்மளுடைய கண் மூக்கு காது வாய் தொடு உணர்வு இந்த அஞ்சு பஞ்சேந்திரியங்கள்ல வருது நம்ம பஞ்சேந்திரியங்கள்ல வந்து ஒரு பொருளை நம்ம காட்டி உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா கண்ணு வழியா நம்ம பாக்குறோம் அந்த பாக்குற பொருள் இன்ன பொருள் அப்படின்னு சொல்லுது உள்ள இருக்கக்கூடிய நமக்கு அறிவு சொல்லுது இல்லையா இது இந்த வந்து நமக்கு புலப்படுது அந்த பஞ்சேந்திரியங்களது கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸியா புலப்படுது நமக்கு அது நல்லா தெளிவா புரியுது அதுக்கு வடிவம் இருக்கு அதே மாதிரி உள்ளுக்குள்ள ஞானேந்திரியங்கள்னு வரும்போது மனம் புத்தி சித்தம் அகங்காரங்கிற ஒரு நாலு நாலு இது காம்போனன்ட் இருக்கு இல்லையா நாலு காம்போனன்ட் இருக்கு இந்த நாலு காம்போனண்டா நம்ம பார்க்க முடியாது புரிஞ்சுக்க முடியுது இதுல அஞ்சாவது இருக்கக்கூடிய அறிவு அப்படிங்கிற அந்த மெய் அறிவு அந்த அந்த அறிவு இதுதான் புண்ணியபதிங்கிற கான்செப்டை கொண்டு வர்றாங்க நம்ம மூதாதையர்கள் வந்து புண்ணியபதி அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வராங்க இப்ப இந்த கான்செப்ட் இந்த இந்த ஒரு பஞ்சேந்திரியங்களுடைய புறமும் ஞானேந்திரியங்களுடைய அகமும் நம்ம புரியும் போது யாரோ உள்ள ஒரு ஆள் இருந்து அனலைஸ் பண்றான் இல்லையா இத கிட்ட போயில மனம் ஓகே இது இச்சைய கொடுக்கக்கூடியது இது பாக்குறதெல்லாம் ஆசைப்படக்கூடியது கேட்கறதுக்கு ஆசைப்படும் சாப்பிடறதுக்கு ஆசைப்படும் அப்படிங்கறது தெரியுது ரெண்டாவது காம்போனன்ட் புத்தி வந்து வழி சொல்லுது ஏதாவது ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளை அடையிறதுக்கு வழிய சொல்லுது இங்க வந்து சித்தங்கிறது வந்து பொறுமையை கையாளுது அது நேரம் பாத்துக்கிட்டு நம்மள பொறுமையா எனக்கு ஒரு பொருள் வேணும் இதை வாங்கி கொடுக்கறதுக்கு நேரம் காத்துக்கிட்டு இருக்கு இங்க அகங்காரங்கிறது வந்து வெளிப்புறத்துல நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் இந்த பஞ்சேந்திரியங்கள் மூலமா வழிய நடத்துறது இந்த அகங்காரமா இருக்கு இந்த அகங்காரத்துடைய முடிவு வந்து வெளியில வலிமையா வலிமையற்றதா நம்மளுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய திறனுக்கு ஏத்த மாதிரி ரியாக்ஷனை கொடுக்குது இதுல இருக்கக்கூடிய மெய்யறிவான இருக்கக்கூடிய இந்த அறிவுங்கிற கான்செப்ட் வந்து வெளியில நமக்கு என்ன நம்மளுடைய நிம்மதியை குலையாம இருக்கிறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாமே செய்யுது இது நல்லது கெட்டதை எடுத்து சொல்லுது இது தே இதுல போகாத இப்ப உதாரணத்துக்கு ஒரு பொருளை திருட போறோம் அப்படின்னா ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணுது டே அப்படியா தே இது பதட்டத்தை உண்டு பண்ணுது நீ செய்யறது தப்புங்கிற ஒரு உணர்வை உண்டு பண்ணுது எல்லா விஷயமும் இந்த இந்த அறிவு செய்யுது இது இத பெரியவங்க வந்து புண்ணியபதி அப்படிங்கிறாங்க இப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னுங்கய்யா இப்ப இது புரியுது நமக்கு இந்த கான்செப்ட் அப்படி புரியுது நமக்கு இதுல யாரு உள்ள உட்கார்ந்துகிட்டு ஒவ்வொன்னா பாக்குறது யாரு புரிதல நோக்கி போறது அப்படிங்கிறப்போ ஒரு குழப்பம் வருதுங்கய்யா அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க அதாவது இப்போ நம்ம வந்து நாமளே நமக்குன்னு சொல்லி ஒரு ரோல் எடுத்துக்கிடுறோம் நம்ம ரோல் எடுத்துக்கிடுறது வந்து தாட் இல்லாத நேரத்தில் அந்த நான்கிட்ட ஏதாவது இருக்குதா தாட் இருந்தால் தான் நான்கிறதே இருக்கும் இப்போ அந்த தாட்டு தான் நான்கிறதே கிரியேட் பண்ணுது தாட் இல்லைன்னா நான்கிறதே இல்லை தாட்ல ஸ்டேட்ல நான் இருக்கா பாருங்க நல்லா தாட்டே தாட்டே சப்சைட் ஆகிட்டேன்னா அங்கே நான்கிறதே இருக்காது அப்போ நான் எந்த இப்போ எப்படி இருந்தாலுமே கூட தாட் ஃபார்ம்ல தான் நான் வந்தாகணும் சாஸ்திர ரீதியா எப்படி வேணாலும் உலகம் சொல்லிக்கலாம் நம்ம ஆக்சுவலா பிராக்டிக்கலா பார்த்தோம்னு சொன்னா தாட் இல்லாம நான் கிடையாது அப்ப தாட்டுமே என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம எதை ஒரு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்ங்கிற மாதிரி பிரிச்சுக்கிட்டு நாம எதை ஃபீல் பண்றோமோ அந்த ஃபீல் பண்றதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு கர்த்தாங்கிற மாதிரி ஒரு அம்சத்தை ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி ஒரு ஐ கான்சியஸ்னஸ் கிரியேட் பண்ணுது உதாரணமா பாத்தீங்கன்னா நீங்க உங்க மதரை பாக்குறீங்க உங்க மதரை பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நீங்க மதர்னே மதரை தான் பார்ப்பீங்க ஆனா அதே நேரத்துல அந்த தாட்டே என்ன உங்களுக்கு உங்களை எப்படி எடுத்துக்கிடுதுன்னு சொன்னா அந்த மதருக்கு நீங்க வந்து குழந்தைங்கிற மாதிரி ஒரு ஒரு ரிஃப்ளெக்ஷனை கிரியேட் பண்ணிருது அப்ப இந்த நான்கிறது வந்து ஒரு சன்னா மாறிடுது அது அதே நேரத்துல நீங்க வந்து உங்க குழந்தைய பாக்குறீங்க குழந்தைய பார்த்த அதே நிமிஷத்துல
உங்களை வந்து அந்த குழந்தைக்கு தகப்பனாருங்கிற ஒரு ஒரு ஸ்டேட்டை கொடுத்துருது. இது எல்லாமே பார்க்கக்கூடிய பொருளை வச்சு தான் இது வந்து ரிஃப்ளெக்ஷனை ஏற்படுது. அப்போ இதுதான் தாட்டு தான், தாட்டு தான் அந்த கிரியேஷனை கிரியேட் பண்ணுது. ஐயா ஐயா குறுக்கிடுக்க மன்னிக்கணும், இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ நீங்கள் சொல்கிற இந்த எக்ஸாம்பிள் இந்த எடுத்துக்காட்டு புறத்துக்கு புரியுது, புறத்துக்கு வந்து நமக்கு புரியுது, நல்லா புரியுது, அது புரியுது. நான் சொல்கிறது இப்போ கண்ணை மூடிட்டோம், எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா நம்ம பஞ்சேந்திரியங்களை ஷட் டவுன் பண்ணிட்டோம், சரி ஷட் டவுன் பண்ணிட்டோம். இப்போ உள்ளுக்குள்ள பார்க்குறோம், உள்ளுக்குள்ள பார்க்குறப்போ வந்து இந்த இந்த நாலு காம்போனன்ட் இருக்கு இல்லையா, மைண்டு, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இதுல இந்த இந்த நாலு விஷயத்தையும் நம்ம உள்ள பாக்குறப்போ இது இது எப்படிங்க ஐயா, இப்ப ஒரு பாயிண்டர் மாதிரியா, ஒரு லென்ஸ் மாதிரியா? நான் மனமா பார்க்கும்போது நான் மனமா மாறுறேன்னா, இல்ல அந்த மனதோட நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ எப்படிங்க ஐயா, அது அது எப்படின்னு தான் எனக்கு புரியல. இப்ப நீங்க வந்து பண்ணும் போதுமே ஒரு ஒரு நினைவுன்னு சொல்லி ஒரு அம்சம் தானே செயல்படுது. அந்த நினைவு வந்து ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி ரோல் எடுக்குது. இப்போ உதாரணமா வெறும் தாட்டா தான் இருக்குது, அந்த தாட் வந்து எதையாவது ஒரு ஒரு இதை நினைச்சு எதையாவது ஒன்றா இது பண்ணும் பொழுது அது மெமரியை கலந்து ஒரு முடிவு எடுக்கிறாருன்னு சொன்னால் ஒரு ஒரு புத்தியினுடைய ரோல் எடுத்துருது. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, பல பல விஷயங்களையும் அனலைஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் அப்போ அங்கே மைண்டினுடைய ரோல் எடுக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு எமோஷன் ஏதாவது கிரியேட் ஆகுது, அந்த முடி அதை வச்சு நீங்கள் ஒரு சித்தம்ங்கிற மாதிரி ஒரு அம்சத்தை கிரியேட் பண்றீங்க. நீ அதனுடைய அனுபவத்தை வச்சு தான் அதனுடைய பேர் மாறுது. உள்ள ஒரு மனசு தான், மனசுங்கிற மாதிரி தாட் ஃபார்ம்ல தான் செயல்படுது. மனசுங்கிறதே தாட் இல்லைன்னா மனசே கிடையாது, தாட் ஃபார்ம்ல செயல்படுது. அதனுடைய அனுபவங்களுக்கு தகுந்த மாதிரி, அதனுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி இது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு சொல்லி பேர் மாறி. நல்லது. ஆனா நீங்க முன்னாடி ஒரு வீடியோ நான் பார்த்தேன், ஐயா ஜீவமணி ஐயா எனக்கு முன்னாடி அனுப்பிச்சிருந்தாங்க, அதாவது என்லைன்மெண்ட்டுக்கு ஒரு கடைசி கதவு அப்படிங்கிறப்போ அந்த 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 கதவு வந்து விசாரம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது விசாரிக்கிறது, நமக்கு உள்ளுக்கு இருக்கக்கூடிய எல்லா விடயங்களையுமே விசாரிக்கிறது, வரக்கூடியது எல்லாமே. அது ஒரு நல்ல அனுபவமா எனக்கு இருந்துச்சுங்க. அதாவது ஒரு விஷயம் பார்க்கும்போது ஒரு ஒரு இச்சை, ஒரு ஆசை வரும்போது டக்குன்னு அதை நான் அனலைஸ் பண்ணுறப்போ இது மனம் பண்ணக்கூடிய விஷயம், அந்த சூழ்நிலை தரமா மனம் பண்ணக்கூடிய விஷயம் அப்படிங்கறது தெரிஞ்சுச்சு. அடுத்து டக்குன்னு நமக்கு ஒரு கோபமோ ஒரு உணர்ச்சி வரும்போது இது வந்து அகங்காரம் பண்ற வேலை அப்படிங்கிற விவரம் புரிஞ்சு ஒரு தெளிவு கிடைச்சு. ஆனா இப்ப நீங்க சொல்றது மாதிரி இது அந்தந்த ரோல், அதாவது அது கிட்ட போய் அட்டாச் ஆகல அந்த ரோல் எடுத்துக்குது. ஆமா, அது நல்லா வேதாந்தம் ஒரு நூல் எழுதிருந்தா நீங்க படிச்சிட்டீங்களா? அது அந்த PDF அனுப்பிச்சு வச்சாங்க அவங்க ஜீவமணி ஐயா, உங்க அப்ரோச்சுக்கு அதுதான் சரியா இருக்கும். அது வேதாந்தம் ஒரு நூல் போட்டிருக்கிறோம், எக்ஸ்டென்சிவாவே இருக்கும். அதாவது சாஸ்திர ரீதியா வேதாந்தம் என்ன சொல்லுது, அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம்னு சொல்ற மாதிரி என்ன, ரெண்டையும் கம்பேரிட்டிவா ஒரு மூணு பார்ட்டா போட்டிருக்கிறோம். அது வேதாந்திக் பாசையிலேயே வேதாந்தம் என்ன சொல்லுது, என்ன சொல்லுது, ரெண்டும் எப்படி ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு எப்படி சந்திக்குதுங்கிற மாதிரி ஒரு மூணு அம்சமா போட்டிருக்கோம். சரிங்க சரிங்க. நான் எப்படி உங்களுடைய இதுக்கு எப்படியும் வந்து கலந்துக்கணும்னு ரொம்ப விருப்பம் எனக்கு, சந்தர்ப்ப சூழ்நிலை அமையட்டீங்க, நான் கண்டிப்பா உங்களை இதுல கலந்துக்கிறேன். சரியா. ஆனா நிறைய இப்ப நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்க ஆரம்பத்துல நீங்க கொடுத்துருந்தீங்க எல்லாம், மனமா பத்தி சப் கான்சியஸ்னஸ், சப்கான்சியஸ்னஸ், சூப்பர், அதுலதான் ஆரம்பிச்சது எனக்கு. அதுலதான் ஒரு அடிப்படை ஃபவுண்டேஷன் கிடைச்சது. அந்த ஃபவுண்டேஷன்ல இருந்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்க சிங்கப்பூருக்கு வந்து சொன்ன எல்லா ஆடியோவும் திரும்ப திரும்ப கேட்பேன், அது திரும்ப திரும்ப கேட்ப ஒரு ஓரளவு தெளிவு கிடைச்சது. ஆனா ஒரு சில ஸ்டாண்ட்ல வந்து எனக்கு கொஞ்சம் குழப்பம் வந்துச்சு. அது என்ன ஸ்டாண்ட்னு பாத்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் சொல்லக்கூடிய முப்பாலையும் கடந்து அப்பால் அப்படிங்கிறாங்களா, முப்பால் அப்படிங்கிறப்போ வாமப்பால், வாமப்பாலுங்கிறது உலகவியல், காமப்பாலுங்கிறது இச்சை, இச்சையில வரக்கூடிய விஷயம், அப்புறம் ஞானப்பால், ஞானப்பாலுங்கிறது நம்ம விசாரம் செஞ்சு நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம். இந்த முப்பாலையும் கடந்து அப்பால் இருக்கக்கூடிய மெய்யுணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது அப்பப்ப கொஞ்சம் இதாகும். ஆனா அதுதான் லிபரேஷனா இல்ல என்னன்னு கொஞ்சம் இதாகும். அது அப்புறம் அப்புறம் அப்படியே விட்டுருதுன்னா சரி, நம்ம அது அந்த லைனுக்குள்ள போனோம்னா கம்ப்ளீட்டா அதுக்குள்ள உள்ள இறங்கணும்.
அவசரங்கள் வந்து இப்படிதான் நம்மள நிறைய இடங்கள்ல கூட்டிட்டு போகும். அதனால அதுல போய் ரொம்ப மாட்டிட கூடாது. அதை நம்ம கொஞ்சம் முதல்ல நாம தெளிவடைறதா முக்கியம் ஒழிய சாஸ்திரங்கள பத்திய தெளிவு அடையணுங்கிறது ரொம்ப கட்டாயம் இல்லை. நாம தெளிவடைஞ்சு நாம லிபரேட் ஆயிட்டோம்னா போதும். பார்த்தோன்னு சொல்லி சொன்னா நம்ம எல்லாமே அதுலதான் இருக்கோங்கிறத புரிஞ்சிட்டா போதும். இப்ப நம்ம இந்த கடைசி கதவு விசாரணை சொல்ற காரணம் என்னன்னா, நீங்க விசாரிச்சு எங்கேயோ போறது இல்லை, நீங்க அங்கதான் இருக்கீங்கிறது தெரிஞ்சுக்கிட்டது. நீங்க இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்கிறத விசாரிச்சு தெரிஞ்சுக்கிடுங்க. பிரயாணமே பண்ண தேவையில்ல, நீங்க எதையுமே பயிற்சி பண்ண தேவையில்லங்கிறதான் கடைசி கதவுங்கிறது. அது அது ரொம்ப தெளிவா புரியுதுங்க. அதாவது உள்ளுக்குள்ள நமக்கு வேலையே இல்லைங்கிறது தெளிவா புரியுது. உள்ள வேலை இல்லைன்ன பிறகு நம்ம புறத்துல என்ன செய்யணுமோ அது எல்லாம் ஒரு சராசரி மனிதன் மாதிரி. நம்ம சராசரி மனிதன் தான், நம்ம ஞானியே கிடையாது. அகத்துதான் நம்ம ஞானி. ஞானின்னா அங்க ஒண்ணுமே கிடையாது, இயற்கைங்கிற மாதிரிதான் இயற்கையா நம்ம செயல்படணுங்கிறது. அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாமே ஓகே. ஓகே ஓகே, ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ரமேஷ் ட்ரை பண்ணி பாருங்க. கரூர் டாக்டர் ரமேஷ். டாக்டர் ரமேஷ், ஓகே டாக்டர் ரமேஷ் ட்ரை பண்றேன். டாக்டர் ரமேஷ் பி கரூர், அன்மியூட். வாங்க டாக்டர். டாக்டர் ஆடியோ இருக்கு. இப்போ திருப்பியும் நான் அன்மியூட் பண்ண பாக்குறேன், அன்மியூட் ஆக மாட்டேங்குது. திருப்பியும் பண்றேன். ஆ, இப்போ அன்மியூட் ஆயிட்டு, அன்மியூட் ஆயிட்டு. ஆ ஓகே. அவங்க அவரே இந்த ஹெட்போன் இல்லாம பேசி பாக்க சொல்லுங்க. நீங்க ஹெட்போன் கழட்டிட்டு பேச சொல்லுங்க. ஹெட்போன் உருவிட்டு, போன்ல இருந்து உருவிட்டு, போன்ல இருந்து உருவிட்டு பேச சொல்லுங்க. போன்ல இருந்து ரிமூவ் பண்ணிருங்க. போன் ரிமூவ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா வரும். வரல. சரி, நம்ம நாளைக்கு ட்ரை பண்ணோம், இல்லனா நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்க பேசுங்க. சரி, நான் விடைபெறுகிறேன். ஓகே. சோ அனைவரின் சார்பாக நாம் எல்லாம் சேர்ந்து இவ்வளவு நேரம் நமக்கு விடையளித்த ஐயாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா, நன்றி. நன்றி ஐயா, நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.